திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனியை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு குரு பகவான் பக்ரகதியாக போகிற பலனை பற்றி பார்க்க போகிறோம். அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் ரிஷப ராசியிலே குரு பகவான் பக்ரகதியாகிறார். ஒரு ஏற்கனவே ஒரு சுபருடைய வீட்டில் தான் இருக்கார். இதுவும் ஒரு சுபகிரகம் தான், அதனால் பெரிய பாதிப்புகளை குரு கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பாருங்க, உங்கள் ஜாதகத்தை ரெண்டு கேட்டகரியே பிரிக்கணும். ஒன்று, குரு வக்ரமாயிருக்கான்னு பாருங்க, அல்லது குரு வக்ரம் இல்லையான்னு பாருங்க. இப்படி குரு வக்ரமாக இருந்தால் இந்த 4 மாத காலங்களில் ஒரு நல்ல விஷயங்கள், ஒரு ஜாக்பாட் மாதம் நினைக்கிறதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாமே நடக்கும். ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரம் இல்லாமல் இருக்கார் அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ எதில் அப்படி இருக்கணும் அப்படின்னா, குரு அப்படின்னா நகை, பணம், சொத்துக்கள், பெயர், புகழ், மதிப்பு இதெல்லாம் சொல்லக்கூடியது குரு தான். இந்த குரு உங்கள் ஜாதகத்தில் வக்ரமாக இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், நகை தங்காது, அதே போல் பண இழப்புகள் நிறையா இருக்கும். நகை எடுத்தீங்கனாலும் ஏதாவது ஒரு அடமானத்துக்கு போகும், விற்க வேண்டியது இருக்கும். நகை போட்டாலே ஒரு பாதிப்புகள், நெகட்டிவ் நிறையா வரும். இதெல்லாம் குரு உங்கள் ஜாதகத்தில் ஈஸியாக வக்ரமாக இருக்கார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதே போல் குழந்தைகள் சார்ந்த ஒரு அவமானங்கள், குழந்தைகளுக்கு எதுவும் செய்ய முடியாமல் இருக்கிறது, குழந்தை தடை ஏற்படுறது, குழந்தை தாமதமாக பிறப்பது, அது எல்லாமே வந்து உங்களுக்கு குருவினுடைய தன்மையில் வந்துடும். பரம்பரை சொத்துக்கள் இருக்காது, தாத்தா பாட்டி சொத்துக்கள் சேர்த்த முடியாது, எவ்வளோ பணம் வந்தாலும் தங்காது, வர்றது எல்லாமே செலவாகுது, விரயமாகுது அப்படிங்கிற சேர்ந்துக்கிட்டே இருக்கும். குழந்தைகள்னால நல்ல ஒரு வளர்ச்சி, மகிழ்ச்சி, குழந்தைகளுக்கான தேவைகளை எல்லாமே பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாமே இந்த குருவினுடைய தன்மையில் குரு உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்தால் இதெல்லாமே நிச்சயமாக நடக்கும். இதிலிருந்தே தெரிஞ்சுக்கலாம் உங்கள் ஜாதகத்தில் குருவினுடைய நிலை, குரு நல்லா இருக்காரா நல்லா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நாம் ஒரு ராசிக்கு உண்டான இந்த குரு வக்ரகதி என்ன ஆவார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ மிதுன ராசி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, குரு உங்கள் ஜாதகத்தில் 12ஆம் வீட்டிலிருந்து வக்ரமாகிறார். இப்போ உங்கள் குரு யார்? உங்களுக்கு 7 மற்றும் 10ஆம் அதிபதி. குடும்பம், அதே போல் திருமண உறவு, நண்பர்கள், உங்களுடைய தொழில், உங்களுடைய கர்மா இதெல்லாமே இந்த குரு தான் இந்த பிறவியில் உங்களுக்கு எடுத்திருக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்போ இவர் இயற்கையாகவே 12ல மறைஞ்சு நிற்கும் பொழுது கொஞ்சம் திருமண தடைகளாகும், தாமதத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் நண்பர்களால் ஏதாவது ஒரு பிரிவினைகள், தொழிலில் கொஞ்சம் வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறது, தொழில் நிலையில் கொஞ்சம் டவுனாக இருப்பது, பெரிய வருமானங்கள் இல்லை அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். சொந்த தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இப்போ குரு வந்து உங்கள் ஜாதகத்தில் வக்ரமாக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், தொழிலில் ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். தொழில் மூலமாக பல நபர்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பாரு. திருமணத்துக்கு இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ண வேண்டிய, ஏன்னா குரு அப்படின்னா வக்ரமாகிறார் அப்படின்னா, வக்ரம்னா வேகப்படுத்துதல், மிகைப்படுத்துதல், அதிகப்படுத்துதல் அப்படின்னு பெயர். அப்போ சீக்கிரம் பாரு, திருமணத்துக்கு உண்டான விஷயங்களை சீக்கிரம் செய்யுங்க, நண்பர்களுக்குள்ள பிரச்சனைகள் இருக்கு, அந்த பிரச்சனையை தீர்வுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு கொடுக்கறது. குடும்ப ஒற்றுமையில கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு, சண்டை சச்சரவு இருந்ததுன்னா அதற்கு ஒரு தீர்வுக்கு உண்டான வாய்ப்புகள், பேசி சமாளிக்கலாம், வேற என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே குரு வந்து உங்க ஜாதகத்துல வக்ரமா இருந்தாலும் பண்ணி கொடுப்பார். அதே போல தொழில் ரீதியாக பல நபர்களை சந்தித்து ஏதாவது ஒரு வழிவகையில தொழிலுக்கு உண்டான வளர்ச்சிகள், லாபத்துக்கு உண்டான வளர்ச்சிகள் இதெல்லாம் என்ன செய்யலாம் அப்படிங்கிற சூழ்நிலைகளும் கண்டிப்பாக இந்த குரு ஏற்படுத்தி கொடுப்பார். ஒருவேளை உங்க ஜாதகத்துல குரு வக்ரம் இல்லாம இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும். ஏன்னா மிதுன ராசிக்கு குரு மறையிறது ஒரு யோகம், ஏன்னா உங்களுக்கு பாதகாதிபதி, கெடுதலை செய்யக்கூடிய கிரகம். இதே மிதுன லக்னமா இருந்தால் அக்யூரட்டா நம்ம சொல்லலாம் இது நடந்தே தீரும் அப்படிங்கிறது. ராசி அப்படிங்கிறது மனதை சொல்லக்கூடிய கிரகமாக இருக்கிறதால மனநிலை கொஞ்சம் குடும்ப ரீதியாக, திருமண உறவு ரீதியாக, நண்பர்கள் ரீதியாக கொஞ்சம் விரயத்திலையும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துருக்கும். இப்போ அப்போ உங்க ஜாதகத்துல குரு இப்போ வக்ரமாக இல்லை அப்படின்னா, அப்ப என்ன செயல்படுத்துவார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, திருமணம் சார்ந்த ஏதாவது ஒரு விஷயத்தை நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார், ஏதாவது ஒரு தடை தாமத்தை பண்ணி கொடுப்பார். என்னடா இது, ஒரு உங்க ஸ்டேட்டஸுக்கோ அல்லது உங்களுக்கு எதிர்பார்த்த வரன் அமையாம போகிறதுக்கோ அல்லது திருமண வாழ்க்கையில் ஒரு குழப்பத்தை கொடுக்கறதுக்கோ, இது செய்யலாமா வேண்டாமா, இது நல்லா இருக்குமா அப்படிங்கறது எல்லாமே இந்த பிப்ரவரி மாதம் உங்க ஜாதகத்துல குரு வக்ரமாக இல்லைன்னா ஒரு குழப்பங்களை கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதே போல தொழில் நல்லா நடந்துட்டு இருந்தாலும் கூட தொழில கொஞ்சம் லாக் ஆகிறது, தொழில் ஒரு ஏற்ற இறக்கங்களை கொடுப்பது, அதே போல பாத்துட்டீங்கன்னா தொழில கொஞ்சம் நல்ல வருமானம் வந்துட்டு இருக்குது, டக்குனு டல் ஆயிடும். இதெல்லாமே வந்து ஜாதகத்துல குரு வக்ரம்
சுபகிரகமாக இல்லைன்னா கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மை. இது வந்து ஒரு சுபகிரகமாக இருக்கிறதுனாலையும் சுகருடைய வீட்டில் இருப்பதனாலும் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் கிடையாது, அதை நல்லா புரிஞ்சுக்கலாம். அதே போல உங்க ஜாதகத்துல தசா புத்தியை பாருங்க. தசா புத்தி நல்லா இருந்து விட்டால் இந்த குரு பெயர்ச்சியோ இந்த மேக்சிமம் சுபகிரகங்கள் வக்ரமாகிறது பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லை. சனி வக்ரமானா தான் உங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுப்பார். அப்ப சனி இயற்கையாகவே வக்ர கேதியில தான் இருக்கிறார். ஸோ வந்து அதற்குண்டான வேலைகள் தான் உங்களுக்கு போயிட்டு இருக்குமே தவிர, மற்றபடி குரு பெரிய அளவுக்கு வக்ரகதி ஆனாலும் அது மிதுன ராசிக்கு பெரிய அளவுக்கு பாதிப்புகள் கொடுக்காது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். தசாபுத்தியை கனெக்ட் பண்ணி பார்த்து ரொம்ப எதிராக திசையோ கேது திசையோ சரியில்லாத ஒரு பாதக திசையோ நடக்கும்போது கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்ம திருவடியில் சரணம்.